அன்பு உள்ளங்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இயற்கை தந்த வரப்பிரசாதம். தண்ணி பாருங்கள், அப்படியே பியூர் ஒயிட்டில் இருக்கு பாருங்கள். ஏடை மட்டும் படைஞ்சிருக்கு. நம்ம நேற்று வெட்டினதால அந்த இது எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். தண்ணி எங்கேயுமே கிடைக்காது இந்த தண்ணி பாருங்க. அந்த மேல் ஆடை எடுத்துட்டு தண்ணி பாருங்க, எவ்வளோ க்ளீனாக சுத்தமான தண்ணி, கல்லையும் கரைக்கும் தண்ணி. இயற்கை தந்த வரப்பிரசாதம். இது பாயில் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். நம்ம அப்படியே அந்த தண்ணியை மொண்டு அப்படியே வடிகட்டி குடிச்சின்னு வந்தோன்னா வயிற்றில் இருக்கிற கல் அப்படியே கண்ணுக்கு தெரியாத கரைஞ்சி போயிடும். அவ்வளோ அருமையான தண்ணி பார்த்திங்கன்னா. இதனுடைய மரத்தில் இருக்கிறது வாழைப்பூ, வாழை இலை, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழை நார் அனைத்தும் நம்மளுக்கு உபயோகமாக இருக்குது. நல்ல ஒரு அற்புதமான ஒரு மரம். நம்ம மின்னால் சாயங்காலம் தோண்டி வச்சுட்டு இலை போட்டு மூடிட்டு மறுநாள் காலையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னுங்களா இந்த மாதிரி இருக்கும் தண்ணி. அழகாக மொண்டு ரெண்டு டம்ளர் அழகாக குடிச்சிட்டு விட்டால் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே குடிச்சிக்கினே வந்தீங்கனாக்கா கல் அப்படியே நைஸாக கரைஞ்சி போயிடும். அழகாக குழி போட்டு வச்சுணும், போட்டுட்டு அந்த தூசியெல்லாம் எடுத்துட்டாக்க அந்த வாட்டர் தண்ணி பாருங்கள் எம்மா அருமையாக இருக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வாழை இலை போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு பக்கம் கல் போட்டு வச்சிடணும். நம்ம திருப்பி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த தண்ணி கல் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. இயற்கை தந்த வரப்பிரசாதம், எங்குமே கிடைக்காது. இது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வாழை மரம் இருந்தாக்கா இந்த மாதிரி வாழை கொளத்தல்னதுக்கப்புறமா நம்ம வெட்டிட்டோம்னாக்கா இந்த மாதிரி குழி போட்டு மூடி வச்சு நம்ம குடிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா மறுநாளும் எடுத்து குடிச்சிக்கலாம், மூணு வேளையும் குடிச்சிக்கலாம் நம்ம.